அது என்ன சர்ப்ரைஸ் மேனேஜ்மெண்ட்? சர்ப்ரைஸ் ஆச்சே, சொல்ல மாட்டே. நீ எதுக்காக வந்தியோ அதை செஞ்சு முடிக்கணும். என்ன பண்ற? எதுக்கு என் வீட்டைய சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்க? உனக்கு என்ன வேணும்? சார், அந்த காருக்குள்ள இருக்கிறது உங்க தங்கச்சி தானே? காருக்குள்ள யார் இருந்தா உனக்கு என்ன? உன்னதான் என் வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கல, இங்க என்ன பண்ற? சார், காருக்குள்ள வேதனாயி மேடம் தானே இருக்காங்க. சார், ப்ளீஸ் சார், நான் ஒரு தடவை உங்களை பார்க்கணும். இல்லமா, சொல்லிட்டே இருங்க, திரும்ப திரும்ப அதையே பேசிட்டு இருக்க. காருக்குள்ள யாரும் இல்ல, நீ ஒழுங்கு மரியாதை இங்கிருந்து கிளம்பு. சார், நான் பார்த்தேன் சார், காருக்குள்ள வேதனாயகி மேடம் தான் இருக்காங்க. அவங்க காலை கீழே வச்சு இறங்க வந்தாங்க. அவங்க கால் தெரிஞ்சது, நான் அவங்கள பார்க்கணும் சார். வா, அதான் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கல, நீ முதல் இங்கிருந்து போ. இல்ல சார், நான் அவங்கள பார்க்காம போக மாட்டேன். இருமா, இல்ல இருமா, இல்ல இல்ல மேடம். ஏய், கரடு கரடு கரடு, போ 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 மேடம். ஏய் ஏய் மேடம் மேடம். சார், கார்ல அவங்க இருந்ததனால தானே உங்க டிரைவர் கிட்ட சொல்லி காரை எடுக்க சொன்னீங்க? ஏன் சார் என்ன வேதனாயகி மேடம் பார்க்க விட மாட்டீங்க? கார்ல வேதனாயகின்னு யாரும் இல்ல. இல்ல சார், நீங்க போய் சொல்றீங்க, நான் பார்த்தேன், அவங்க அந்த கார்ல தான் இருந்தாங்க. கார்ல இருக்குறது என் சொந்தக்கார பொண்ணுமா? இல்ல சார், அது வேதனாயகி மேடம் தான். நானும் பொம்பளை புள்ளையாச்சேன்னு பொறுமையா பேசிக்கிட்டு இருந்தா என்கிட்ட திமுறா பேசுறியா? கார்ல யார் இருந்தா உனக்கு என்ன? நீ சொல்றதுக்காக காரை உனக்கு திறந்து காட்டணுமா? சார், நீங்க என்ன எவ்வளவு மிரட்டினாலும் சரி, வேதனாயகி மேடம் நான் இன்னைக்கு பார்க்காம போக மாட்டேன். என் கோவத்தை கிளறாம போயிரு. நான் உங்ககிட்ட பொறுமையா பேசுறதுனால என்கிட்ட அதிகாரமா பேசி உன் வேலையை சாதிச்சுக்கலாம் நினைச்சிடாத. அது எதுவும் என்கிட்ட நடக்காது. திரும்பவும் சொல்றேன், இங்க வேதனாயகின்னு யாரும் இல்ல. சொல்றத புரிஞ்சுகிட்டு திரும்பி பார்க்காம போயிரு. அவ்வளவுதானே? இல்ல என்ன ஏதாவது இருக்கா? ஏ சார், என்னன்னு கண்ணு தெரியாதவன் நினைச்சிட்டீங்களா? இல்லன்னா உங்க மிரட்டல்கெல்லாம் பயப்படுறவன் நினைச்சிட்டீங்களா? உங்க கார்ல அவங்க இருந்தத நானே என் ரெண்டு கண்ணால பார்த்தேன். ஏ சார், இல்ல இல்லன்னு என்ன தோர்த்ததுலயே குறியா இருக்கீங்க? நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு வந்திருக்கேன். அதை பேசிட்டு நான் போயிடுறேன். என்ன உங்க தங்கச்சி கிட்ட கூட்டிட்டு போங்க சார், இல்லன்னா நானே போய் பாத்துக்கிறேன். ஏய், இல்ல, இன்னொரு அடி எடுத்து வச்சேன்னு வையன், அப்புறம் நான் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியாது. உன் மரியாதைய காப்பாத்திக்கணும்னா நீ இப்படியே ஓடி போயிரு. இல்ல சார், நான் உங்ககிட்ட ஆர்கியூ பண்ண வரல சார், அவங்க கிட்ட பேசுறதுக்கு தான் வந்திருக்கேன். சிதம்பரம் சார் குடும்பத்துக்கும் சத்யமூர்த்தி சார் குடும்பத்துக்கும் இப்ப சில பிரச்சனைங்க வந்துட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் காரணம் வேதனாயகி மேடம் தான் போலீஸ்க்கு சந்தேகம் வந்திருக்கு. நான் உங்ககிட்ட இத பத்தி பேசணும். நீங்க என்ன அவங்களை பார்க்க விடாம முரண்டு புடிச்சீங்கன்னா நான் இப்பவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அந்த குடும்பத்துல நடக்கிற பிரச்சனை எல்லாத்துக்குமே வேதனாயகி தான் காரணம்னு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். அப்படி நான் கம்ப்ளைண்ட் கொடுத்த அடுத்த 10வது நிமிஷத்துல போலீஸ் உங்க வீட்டை சோதனை பண்ணுவாங்க. அப்போ வேதனாயகி மேடம் எங்க இருக்காங்கன்னு போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்க. ஏற்கனவே உங்க தங்கச்சி இப்பதான் ஜெயில இருந்து வந்திருக்காங்க. திரும்பவும் அவங்கள ஜெயிலுக்கு அனுப்பணுமா? நீங்களே யோசிச்சு பாருங்க. என்ன சார், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போட்டுமா, இல்ல போலீஸ்க்கு போன் பண்ணி இங்கே வர சொல்லட்டுமா? நீ போலீஸ்னு சொன்னதும் நான் அப்படியே பயந்து நடுங்குன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நீ பார், நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். ஆமா, என் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன்னு சொல்றல, இப்போ உன் மேல நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன நடக்கும்னு தெரியுமா? நீங்க எதுக்கு சார் என் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறீங்க? நான் என்ன பண்ண? ஏன் கொடுக்க முடியாது? இந்த பொண்ணு தேவையில்லாம என் வீட்டுக்கு வந்து வேதனாயகிய பாக்கணும்னு தொந்தரவு பண்ணுது. என்னன்னு கூப்பிட்டு விசாரிங்கன்னு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா உன்னை ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்க போறாங்க. நீ கம்ப்ளைண்ட் கொடுத்து என் மேல ஆக்ஷன் எடுக்கிற போலீஸ் உன் மேல ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்களா? நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் ஆக்ஷன் எடுப்பாங்கல்ல. கம்ப்ளைண்ட் கொடுக்கட்டுமா? என்ன அந்த சத்தியமூர்த்தி சிதம்பரமோ இங்க என்ன நடக்குதுன்னு வேவு பார்க்க உன்னை அனுப்பி விட்டாங்களா? இதையும் நான் போலீஸ்ல சொல்றேன். உன்னை விசாரிக்கிறது மட்டும் இல்லாம அவங்களையும் ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்கிற விதத்துல விசாரிக்கட்டும். அப்பதான் உன் பின்னாடி இருந்து வேலை பார்க்கறது யாருன்னு போலீஸுக்கும் தெரியும். சுமூகமா போயிருவோம்.